ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சத்தான ஒரு இட்லி பொடி தான் வந்து செய்ய போகிறோம். நீங்கள் வந்து இட்லிக்கு இல்லைன்னா ரைஸில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா வந்து நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை வந்து செஞ்சு பாருங்கள். அப்படி என்ன பொடின்றதை இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வானில் எடுத்துக்கோங்க. அதில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு அஞ்சாறு பல் வந்து பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. அதாவது நான் இப்போ எடுத்திருக்க குவான்டிட்டிக்கு அஞ்சாறு பல் பூண்டு வந்து போதும். உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் வந்து அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு இனுக்கு வந்து நான் வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை இதுக்கு வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, நிறையா சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த பூண்டும் கருவேப்பிலையும் நல்லா வந்து வதங்கணும். நான் எல்லாத்தையுமே ஒரே அடியாக போட்டு தான் நான் வந்து வறுக்க போகிறேன். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வறுக்க வரலன்னா ஒரு ஒரு இன்க்ரீடியண்ட்டாக வறுத்துட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த இன்க்ரீடியண்ட்டை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய பூண்டும் கருவேப்பிலையும் வந்து வதங்கிட்டு இருக்கப்போ நான் வந்து காஞ்ச மிளகாயும் காஷ்மீரி சில்லியும் வந்து சேர்த்துக்க போகிறேன். உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் மட்டும் வந்து சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம வந்து பெப்பர்லாம் வந்து ஆட் பண்ண போகிறது இல்லைன்றதுனால உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் காஞ்ச மிளகாயும் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து சேர்த்துடணும். இப்போ நம்மளோட காஞ்ச மிளகாயும் நல்லா வந்து வறுபட்டுட்டோம். வறுபட்டதுக்கு அப்புறமா நான் சொல்கிற ரேஷியோ வந்து ஒரு ரெண்டு பேருக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு 1 மந்த்துக்கு நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு தகுந்த அளவுக்கு இதை வந்து அப்படியே வந்து டபுள் பண்ணிக்கோங்க, எந்த அளவுக்கு வேணுன்றது. இப்போ நம்மளுடைய பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இது எல்லாமே நல்லா வந்து வறுபட ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா வறுபட்டு இருக்கப்பவே நம்ம வந்து 1 கப் வந்து கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து வறுக்கணும். இல்லைனா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும், உங்களோட கடலைப்பருப்பு வந்து நல்லா வந்து வறுபட்டு இருக்காது. இனிமேல் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டு இருக்கப்போ, அதாவது ஓரளவுக்கு வந்து நல்லா வறுபட ஆரம்பித்ததுக்கப்புறமாவே நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து சேர்த்துக்கப்புறம் உங்களுக்கு வந்து டவுட்டாக இருந்துச்சுன்னா கடலைப்பருப்பை ஃபுல்லாக வந்து வறுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் அடுத்த இன்க்ரீடியண்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஓரளவுக்கு கலர் வந்து அந்த செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ரெசிபியோட ஹீரோவை தான் வந்து என்ட்ரி கொடுக்க போகிறாரு. ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா கொல்லுப்பருப்பு தான். கொல்லுப்பருப்பு எப்படி கொடுத்தாலும் உங்கள் குழந்தைங்க சாப்பிடல, இல்லை வீட்டில் இருக்க யாருமே சாப்பிடல, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொடியை வந்து அரைச்சி வச்சுட்டு இட்லிக்கோ இல்லை வந்து ரைஸ்க்கோ வந்து சாப்பிடுங்க. 2 கப் நிறையா வந்து கொல்லுப்பருப்பு நான் வந்து சேர்த்துருக்கேன். அதாவது கொல்லுப்பருப்பு தான் வந்து அதிகமாக இருக்கணும், மீதி எல்லாமே வந்து 1 கப் தான் வந்துருக்கணும். அப்படி வந்து ரேஷியோ வந்து 2:1 அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய கொல்லுப்பருப்பு கரெக்டாக வறுபட்டுருச்சான்றது உங்களுக்கு வந்து தெரியும்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட கொல்லுப்பருப்பு வந்து நல்லா வந்து சுருண்டு வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா புசு புசுன்னு இருப்பார் நம்ம கொல்லுப்பருப்பு. நீங்கள் நல்லா வறுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கலரும் சேஞ்ச் ஆகிடும், உங்களோட கொல்லுப்பருப்பு நல்லா வந்து அமுங்கி சுருங்கியும் வந்து போயிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். அந்த அளவுக்கு ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் கொல்லை வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து வறுத்துடணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். அடுத்ததாக 1 கப் நிறைய வந்து எள்ளு வந்து எடுத்துக்கோங்க. கருப்பு எள்ளு தான் நான் இப்போ வந்து எடுத்திருக்கேன். இது ஏற்கனவே வறுத்துட்டதுனால இந்த சூட்டில் மட்டும் போட்டுட்டு நான் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட போகிறேன். நீங்கள் வறுக்கலைன்னா தனியாக வந்து எள்ளை வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணுங்கள். இதிலே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுடைய எள்ளு வந்து சரியாக வந்து வறுபட்டிருக்காது. எள்ளை மட்டும் தனியாக வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான பொருள் வந்து பெருங்காயம். இது ரெண்டுத்தையுமே நான் இப்போ வந்து பவுடர் பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுறதுனால டேரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த எண்ணெயிலே ஒரு தடவை வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க. திரும்பியும் சொல்கிறேன், 2 கப் கொல்லுப்பருப்புக்கு 1 கப் வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 1 கப் வந்து கருப்பு எள்ளு, வறுத்த கருப்பு எள்ளு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து மிக்சர் ஜாரில் வந்து அரைச்சிக்க போகிறோம். கருவேப்பிலை நிறைய வந்து சேர்க்காதீங்க, நான் ஃப்ளேவருக்காக மட்டும்தான் வந்து சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையும் நிறைய சேர்க்காதீங்க. பூண்டு வேணும்னா நீங்கள் வந்து அதிகமாக வந்து சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தையும் இப்போ வந்து சேர்த்தாச்சு. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு வந்து அரைச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து 1 மந்த் வரைக்குமே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஒரு கொல்லுப்பருப்பு வந்து டெய்லியுமே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து கொல்லு குழம்பு வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் அந்த வீடியோவுமே இருக்குது. ஸோ அந்த வீடியோவுமே வந்து பாருங்கள். அந்த மாதிரி குழம்பு எடுத்துக்கிறப்ப நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.